ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஜே அண்ட் எஸ்கே ஃபிட்னஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னையிலேருந்து நம்ம சேனலில் ஒரு சேலஞ்ச் ஆரம்பிக்க போகிறோம். 30 days சேலஞ்சு, தினமும் விளாக் வரும். இன்னையிலேருந்து ஒர்க் அவுட் கொடுக்கலான் இருக்கோம். இன்றைக்கி 1, நாளைக்கு 2. தினமும் விளாகில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஒர்க் அவுட் கொடுப்போம். இதனால் நாங்கள் மெஷர்மெண்ட்டெல்லாம் எடுத்துருக்கோம். ஹிப் மெஷர்மெண்ட்டு, செஸ்ட்டு, இதெல்லாம் நிறைய பாடியில் இருக்க மெஷர்மெண்ட் எடுத்து 30 days அப்புறம் அது எவ்வளோ லெஸ்ஸாக இருக்குது, கம்மியாக இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். 30 days சேலஞ்சு, நம்ம எவ்வளோ குறைச்சிருக்கோம், எவ்வளோ வெயிட் குறைச்சிருக்கோன்ட்டுலாம் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போய் நம்ம மெஷர்மெண்ட் எக்ஸசைஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எக்ஸசைஸ் வந்து ஜம்பிங் ஜாக்கு. ஜம்பிங் ஜாக் பண்ணும்போது நம்மளுக்கு இது ஒரு பெஸ்ட்டு வார்மப்பு. ஸோ இது வந்துட்டு நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். இது ட்ரை பண்ணுங்கள். எல்லா எக்ஸசைஸ் பண்ணும்போது மெயினாக ஜம்பிங் ஜாக் பண்ணணும். ஏன்னா அது பண்ணும்போது நம்மளோட ஃபுல் பாடியோட சின்ன சின்ன மசிலு கூட ஆக்டிவேட் ஆகி நல்லா வார்மாக இருக்கும். இது நல்லா எக்ஸசைஸ் ஃப்ரெண்ட். இதை 30 seconds பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் போகலாம். இந்த எக்ஸசைஸ் வந்து புல் ஓவர். இதை வச்சுட்டு அந்த பிரிக்ஸை கையில் வச்சுட்டு பின்னாடி நம்ம தலையில் கீழே போய் இந்த தரையை தொடுற மாதிரி வரணும். இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது நல்லா செஸ்ட் மசில் ஆக்டிவேட் ஆகும். அதுவும் இல்லாமல் நான் பண்ணும்போது பாருங்கள், என்னோடய வயிறு பாருங்கள் எவ்வளோ நல்லா எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு. ஸோ வயிறும் நல்லாவே குறையும். என் செஸ்ட்டு பாருங்கள், அப்புறம் என்னோடய ஆர்ம்ஸ்லாம் பாருங்கள், நல்லாவே இது நல்லா பெஸ்ட்டு ஒரு ஒர்க் அவுட்டாக இருக்குது. இது கண்டிப்பாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அங்கே பாருங்கள் என் வயிறெல்லாம் எவ்வளோ ப்ரெஷர் ஆகுது பாருங்கள். என் வயிறு, செஸ்ட்டு எல்லாமே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெஸ்ட் ஒர்க் அவுட். இது வந்துட்டு 15 counts போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் போகலாம். இந்த எக்ஸசைஸ் வந்து ட்ரைசெப்ஸ் எக்ஸ்டென்ஷன். இந்த இது பண்ணும்போது ட்ரைசெப்ஸ் மசிலெல்லாம் நல்லாவே ஆக்டிவேட் ஆகும். அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பண்ணும்போது நல்லா கையை மடக்கும்போது அந்த ட்ரைசெப் இருக்கிற இடம் பாருங்கள் நல்லாவே நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது. ஸ்டோ ஸ்ட்ரெச் ஆகிறதுனால அங்கே இருக்கிற ஃபேட்டெல்லாம் நல்லாவே ரெடியூஸ் ஆகி கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு கையை பார்க்குறக்கே கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ இது பெஸ்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு ஒரு 10 counts பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 counts போடுங்க. ஆனால் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். முழுசாக கையை மேலே கொண்டு வந்து அப்புறம் பின்னாடி கொண்டு போகணும். ரெண்டு கையிலையும் பிரிக்ஸ் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் போகலாம். இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் அப்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பு சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பாருங்கள், லைட்டில் கெடுத்து மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி லெஃப்ட் லெக்ட் மேலே வச்சுட்டு ரெண்டு கால் மேலே இருக்கும்போது திருப்பியும் ரைட் லெக்கால் தான் நான் இறங்குறேன். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டெப் அப்பு. ஒரு காலுக்கு 6 counts போடுங்க. டோட்டலாக 12 counts. 12 counts போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லாவே நம்ம தையில் இருக்கிற இதெல்லாம் ஃபேட்டெல்லாம் நல்லா ரெடியூஸ் பண்ணுவோம். காலில் இருக்கிற ஃபேட்டெலாம் நல்லா ரெடியூஸ் பண்ணுவோம். அப்புறம் பேக் சைடு இருக்கிற ஃபேட்லாம் நல்லா ஸ்பீடாக ரெடியூஸ் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் போகலாம். இந்த எக்ஸசைஸ் வந்து கேஃப் ரைசிங்னு சொல்லுவாங்க. நம்ம முட்டிக்கு கீழே பின்புறத்தில் நல்லாவே நல்லா அந்த அதான் ஃப்ரெண்ட்ஸ் கேஃப்னு சொல்லுவாங்க, காஃப் சொல்லுவாங்க. அதில் அந்த ரைஸ் தான். இது பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே நல்லாவே இம்பேக்ட் தெரியும், அதனால் நல்லா குறையும். இது ஒரு 15 counts போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே இம்பேக்ட் தெரியும், ப்ரெஷரும் ஆகும், சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணும். இது ஒரு 15 counts போடுங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் போகலாம். இந்த எக்ஸசைஸ் வந்து பிளாங்க்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இது லாஸ்ட்டாக தான் பண்ணணும்னு. இது வந்துட்டு அப்போ தான் நல்லா இம்பேக்டாக இருக்கும். இது வந்துட்டு ஒரு 30 seconds இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லாவே இம்பேக்ட் இருக்கும். இது நல்லா ஸ்ட்ரென்தன் ஒர்க் அவுட். தரையை பார்த்து எந்தெந்த மசிலெல்லாம் இருக்கோ அந்த மசிலெலாம் நல்லா ஆக்டிவேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே ஆக்டிவேட் ஆகி நல்லாவே குறையும். லைக் செஸ்ட்டு, வயிறு, தை, இதெல்லாம் நல்லாவே குறையும் ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எக்ஸசைஸ் வந்து ஜம்பிங் ஜாக்கு. இதை நானும் பண்ணியிருப்பேன். ஏன்னா இது வந்துட்டு எல்லோரும் பண்ணுறதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, இது ஒரு பெஸ்ட் வார்ம் அப் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சின்ன மசில் கூட இதில் ஆக்டிவேட் ஆகும். அதனால தான் நாங்கள் ரெண்டு பேருமே இந்த எக்ஸசைஸ் பண்ணுறோம். ஏன்னா இது வார்ம் அப் த பேசிக் தான். 30 செகண்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக்ஸசைஸ் வந்து பெண்ட் ஓவர்னு சொல்லுவாங்க. நம்ம குனிஞ்சு நின்றுட்டு ரெண்டு கையிலையும் பிரிக்ஸ் வச்சுட்டு இப்படி ஏற்றி ஏற்றி இறக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம முதுகில் இருக்கிற ஃபேட்டு நல்லா குறையும். அப்புறம் லவ் ஹேண்டில்ஸும் குறையும். லவ் ஹேண்டில்ஸ்னால் ஹிப்ஸ் அதை இருக்குல்ல, அது தைடிப்ஸ் அதை, அதுலேருந்து நல்லாவே குறையும். இது வந்து முதுகெலாம் நல்லாவே குறையும். இது பெஸ்ட் எக்ஸசைஸ். இது வந்து ஒரு 15 கவுண்ட்ஸ் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யன் ட்விஸ்ட்டு. இந்த மாதிரி படுத்துட்டு இந்த பக்கமும் இந்த பக்கமும் திரும்புகிற மாதிரி பண்ணணும். இது பண்ணுறதுனால லவ் ஹேண்டில்ஸ் நல்லா குறையும். அப்புறம் அப்டமனும் நல்லாவே குறையும். இதையும் ஒரு 15 கவுண்ட்ஸ் போட்டுக்கோங்க. ரைட்டில் 1 நின்னா, அப்புறம் லெஃப்டில் வரும்போது, அப்புறம் நெக்ஸ்ட்டு ரைட்டில் போகும்போது தான் 2 நின்னும். ரெண்டு சைடும் 1 கனெக்ட் பண்ணுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து பிளாங்க்கு. இது வந்து சொல்லியிருப்பேன், இது வந்து பெஸ்ட் எக்ஸசைஸு. அதுவும் இல்லாமல் லாஸ்ட்டாக தான் பண்ணணும். அப்போ தான் பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 30 செகண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்களே ஃப்ரெண்ட்ஸ், அதுலேருந்து அந்த எக்ஸசைஸு. இது வந்து 3 செட்டு பண்ணணும். 3 செட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு 15 கவுண்ட்ஸ் போடுறீங்கன்னா, அப்புறம் ஒரு 30 செகண்ட் பிரேக் விட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா இந்த செட்டு. இந்தமாதிரி 3 செட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 30 டேஸ் கழிஞ்சு என்னென்ன சேஞ்ச் இருக்குன்னு பார்ப்போம். மெஷர்மெண்ட்லாம் கொடுத்துருந்தோம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மெயினாக தினமும் வ்ளாக்லாம் வீடியோலாம் வரும், தினமும் கண்டிப்பாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.